விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு நாட்டு மக்களுக்கு சஜித் பகிரங்க உரை. இலங்கை மின்சார சபை கட்டணப்பட்டியல் திடீர் மாற்றம். தேயிலை ஏற்றுமதி முழுவதும் இடைநிறுத்தம். நாட்டை காப்பாற்ற 4 தமிழர்களின் உதவியை நாடிய கோட்டாபய அரசு. அறுபது வகையான அத்தியாவசிய மருந்து பொருட்களின் அதிகபட்ச விலையை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சரினால் இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி 500 மில்லிகிராம் பாராசிட்டமால் மாத்திரை ஒன்றின் அதிகபட்ச விலை 2.97% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 28 வெளியிடப்பட்டிருந்த அதிவிசேட வர்த்தமானியில் 500 மில்லிகிராம் பாராசிட்டமால் மாத்திரை ஒன்றின் அதிகபட்ச விலை 2.30% குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் புதிய வர்த்தமானியில் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் ஆட்சியொன்றை ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வரும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உங்களால் முடியாதென்றால் நாட்டை எங்களிடம் தந்துவிடுங்கள், நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பை முடக்கும் வகையில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியொன்றை ஐக்கிய மக்கள் சக்தி இந்திய தினம் முன்னெடுத்துள்ளது. இந்த நிலையில் காலிமுகத்திடல் பகுதி மற்றும் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்ட நிலையில் சஜித் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். இதன்போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடி காரணமாக பொதுமக்கள் பாரிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக ராஜபக்ஷ அரசாங்கத்தின் மோசடிகளும் பல அம்பலமாகியுள்ளன. இந்த நிலையில் ராஜபக்ஷ அரசாங்கம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லது ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும், அன்று மக்கள் தீர்ப்பை வழங்குவார்கள் என்றும் சஜித் பிரேமதாஸ் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையினால் மின் பாவனையாளர்களுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டண பட்டியலுக்கு பதிலாக சிறிய ரக பற்றுச்சீட்டொன்று விநியோகிக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் சில பகுதிகளில் இந்த சிறிய ரக மின்சார கட்டண பற்றுச்சீட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய மின்சார கட்டண பட்டியல் அச்சிடப்படாமையினால் தற்காலிகமாக சிறிய ரக பற்றுச்சீட்டு மின் பாவனையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் அந்நிய சிலாவணி பிரச்சினை காரணமாக கடதாசி கொள்வரவு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. யுக்ரைனுக்கான தேயிலை ஏற்றுமதி முழுவதுமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் காலப்பகுதியில் நாட்டின் தேயிலை ஏற்றுமதி வருமானம் மேலும் குறைவடையும் என அந்த சங்கத்தின் தலைவர் சஞ்சங்கேரா தெரிவித்துள்ளார். டொலருக்கு நிகரான ரஷ்ய நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வருவதாலும் கப்பல் நிறுவனங்கள் அந்த நாட்டுக்கான கொள்கலன் பரிமாற்றத்தை புறக்கணித்து வருவதாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கடந்த வருடம் இலங்கை அதிக அளவில் தேயிலை ஏற்றுமதி செய்த நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா 3வது இடத்திலும் யுக்ரைன் 18வது இடத்திலும் உள்ளது. இதன்படி கடந்த வருடத்தில் ரஷ்யாவுக்கு 29 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் 24 மில்லியன் 822 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. அத்துடன் யுக்ரைனுக்கு 4 மில்லியன் கிலோகிராம் தேயிலை இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதுடன் அதன் மூலம் 4,279 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான தேசிய பொருளாதார சபைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஆலோசனை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. முன்னணி தொழில் அதிபர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட 14 பேர் கொண்ட ஆலோசனை குழு ஒன்று இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளது. தேசிய பொருளாதார சபைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக 14 பேர் கொண்ட ஆலோசனை குழு ஒன்றை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நியமித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் ரமேஷ் பத்திரன இந்த ஆலோசனை குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை பச்சைக்கொடி காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த ஆலோசனைக் குழுவில் 4 தமிழர்கள் இடம் பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு நாட்டு மக்களுக்கு சஜித் பகிரங்க உரை. இலங்கை மின்சார சபை கட்டணப்பட்டியல் திடீர் மாற்றம். தேயிலை ஏற்றுமதி முழுவதும் இடைநிறுத்தம். நாட்டை காப்பாற்ற 4 தமிழர்களின் உதவியை நாடிய கோட்டாபய அரசு.